स्टूडेंट पेज नंबर 89 असिडिक प्रॉपर्टी कंटिन्यू पाक हाइड्रोजन ब्रोमाइड मोर डिफिकल्ट टू ऑक्सिडाइज हाइड्रोजन ब्रोमाइड सल्फ्यूरिक एसिड से ऑक्सिडेशन प्रोसेस ரொம்ப அதிகமா ஈடுபடாது அப்படி ஈடுபட்டாலும் ரொம்ப ஸ்லோவா இன்வால்வ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா சல்பர் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் அப்போ ஹைட்ரஜன் ப்ரோமைடு ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ரியாக்ஷனில் அடிஷனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரோமின் வந்து ஃபார்ம் ஆகும் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு அண்ட் அயானிக் ஹைட்ரைடு ஆர் ரேப்பிட்லி ரெடியூஸ்டு பை சல்பூரிக் ஆசிட் இப்போ தீவிரமாக ஹைட்ரஜன் ஹைட்ரைடு சல்பூரிக் ஆசிடோட நல்லா ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் சல்பைடை ஃபார்ம் பண்ணும் ஆனால் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் சல்பர் டை ஆக்சைடு லிபரேட் பண்ண மாதிரி இந்த ரியாக்ஷனில் சல்பர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகாது அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்பைடு தான் ஃபார்ம் ஆகும் அடிஷ்னல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் அயோடின் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ரியாக்ஷனில் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ரோமைடு சல்பூரிக் ஆசிடில் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும் ஆனால் ஹைட்ரஜன் அயோடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணும் ஆனால் ஹைட்ரஜன் ப்ரோமைடு சல்பர் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் ஞாபகம் வச்சுங்க ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆல்ககால் வந்து ஈத்தேனா கன்வெர்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷனை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்டை நைட்ரஸ் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அதே போல் டை நைட்ரஜன் டை ஆக்சைடை அம்மோனியமாக கன்வெர்ட் பண்ணோம் இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு அன்அஃபெக்டட் பை கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்னால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அஃபெக்ட் ஆகாது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறாங்க அப்போ எதனால பாதிப்பு ஏற்படும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் மாங்கனீஸ் டை ஆக்சைடு பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு பொட்டாசியம் குளோரைடுனால மட்டும்தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல பாதிப்பு ஏற்படும் ஸ்டூடெண்ட் அடுத்தது பேஜ் நம்பர் 89ல இந்த டேபிள் 3.5 பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட வினைத்திறன் ஸ்டெபிலிட்டி அதனுடைய நிலைப்புத்தன்மை எப்படி இருக்கும் வாலடிலிட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸ் ஆவியாகும் தன்மையை சொல்லியிருக்கிறாங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டி வெப்ப நிலைப்புத்தன்மையை சொல்லியிருக்காங்க பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலையை சொல்லியிருக்கிறாங்க ஆசிட் ஸ்ட்ரென்த் அமிலத்தன்மையை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ப்ராப்பர்ட்டியில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க டிகிரீசஸ் ஃப்ரம் ஃப்ளூரின் டு அயோடின் என்னது ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரின்லேருந்து ஆரம்பித்து அயோடின் வரலையும் போகும்போது அது குறையும் அப்படின்னு இருக்காங்க அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ளூரினுக்கு தான் அதிகமாக இருக்கும் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்டெபிலிட்டியை பார்க்குறோம் நிலைப்புத்தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா டிகிரீஸ் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட்லேருந்து ஹைட்ரஜன் அயோடைடுங்கிறாங்க அப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் போக 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 ஸ்டெபிலிட்டி என்னாகும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க வாலடிலிட்டி ஆஃப் ஹைட்ரேட்ஸ் அதனுடைய ஆவியாகும் தன்மை எதுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடுக்கு அதிகமாக இருக்கும் அப்படியே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து குறையுது ஹைட்ரஜன் குளோரைடுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ப்ரோமைடுக்கு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அயோடைடுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுக்கு அப்போ வாலடிலிட்டி ஆஃப் ஹைட்ரேட்ஸ் ஆவியாகும் தன்மை ஹைட்ரஜன் குளோரைடுக்கு குறைவாக இருக்கும் எதுக்கு அதிகமாக இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது தெர்மல் ஸ்டெபிலிட்டியை பார்க்க போகிறோம் ஸ்டெபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டேபிளில் வெப்ப நிலைப்புத்தன்மை எதுக்கு அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா பாண்ட் டிசோலியூஷன் என்தால்பி ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு அதிகமாக இருக்கும் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அதனால ஸ்டெபிலிட்டி ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு அதிகமாக இருக்கும் போக போக ஸ்டெபிலிட்டி குறையும் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் போக போக அதனுடைய ஸ்டெபிலிட்டி குறையும் இது ஒரு கொஸ்டின் ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க பார்த்துங்க அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எதுக்கு அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜன் அயோடைடுக்கு அதிகமாக இருக்கும் எதுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடுக்கு குறைவாக இருக்கும் அதனுடைய ஆசிட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைட்லேருந்து ஹைட்ரஜன் ஐடு போகும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 89ல இன்டர்ஹைலஜன் காம்பவுண்ட்ஸை பார்க்க போகிறோம் இன்டர்ஹைலஜன் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈச் ஹேலஜன் கம்பைன்ஸ் வித் அதர் ஹேலஜன் ஒரு ஹேலஜன் அனதர் ஹேலஜனோட ரியாக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஹைலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்போ இன்டர் காம்பவுண்டுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் இருக்கணும் அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகணும் இன்டர்ஹைலஜன்ஸ் வந்து எது வேணாலும் எதை விட வேணாலும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி கிடையாது எப்போதுமே இன்டர்ஹைலஜன் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகணும்னா ஏ இஸ் லெஸ் எலக்ட்ரோன் நெகட்டிவிட்டி தென் பி எப்போதுமே ஏ உடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பியை விட குறைவாக இருக்கணும் அதை அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறது லார்ஜ் சைஸாக இருக்கணும் அட்டாமிக் நம்பர் படி லார்ஜ் சைஸாக இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு குறிப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் இது உங்களுக்கு சொல்கிறேன் அதுமாரி பி பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் சைஸாக இருக்கணும் எப்போதுமே லார்ஜ் சைஸாக இருக்கிறது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியாக இருக்கும் அப்போ ஸ்மால் சைஸாக இருக்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த ஆர்டரில் தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க
இப்போ பாருங்க ரைட் சைடுல அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃப்ளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் லோ 9, குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் 17 கொஞ்சம் அதிகம், புரோமினுக்கு அதை விட அதிகம், அயோடினுக்கு அதை விட அதிகம். இப்போ டேபிளுக்கு வாங்க. ஏபி டைப் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குளோரினும் ஃப்ளோரினும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிறது குளோரின், அதோட சைஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஃப்ளோரின்களோட சைஸ் என்ன இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ இதில் எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், குளோரினுக்கும் ஃப்ளோரினுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, குளோரினை கம்பேர் பண்ணும்போது. இந்த இடங்களில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் அது வேறு கண்டிஷன்லாம் மாறுபடும். அடுத்தது பாருங்கள், புரோமின் ஃப்ளோரைடும் கம்பைன்டு ஃபார்மில் இருக்குது ஏபி டைப்பில், இந்த ஏ மட்டும்தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ ஏங்கிறது என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஏ, புரோமின், அயோடின், அயோடின், அயோடின் ஃபஸ்ட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏ. அப்போ பிங்கிறது என்ன, அது பக்கத்தில் இருக்கிறது பி, அயோடினுக்கு பி பார்த்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரின், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். பாருங்கள் புரோமினுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, குளோரின், குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் அயோடின் பக்கத்தில் இருக்கிறதுனா குளோரின், அயோடின் குளோரின் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஏ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். என்ன காரணம், ஏங்கிறது எப்போதுமே சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அட்ராக்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இதை பக்கத்தில் இருக்க பியை கம்பேர் பண்ணும்போது பிங்கிறது அதை விட சிறியதாக இருக்கிறதுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஏபி த்ரீ டைப் பாருங்கள், அதே தான், அதே பிரின்சிபல் தான். அந்த பியோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஒரு குளோரின், மூணு ஃப்ளோரின், இது ஏபி டைப்பு தான். அதுமாரி புரோமின் மூணு ஃப்ளோரின், அயோடின் மூணு ஃப்ளோரின், அயோடின் மூணு குளோரின், இது எல்லாமே டைப். இதெல்லாம் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஏபி ஃபைவ் டைப்புக்கு பாருங்கள், ஐஎஃப்ஐ, பிஆர்எஃப்ஐ. அதுமாரி ஏபி செவன் டைப்புக்கு பாருங்கள், IF7. இதே போல் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்டு நம்ம எப்படி அதை எழுதுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் ஈஸியாக எழுதலாம். பேஜ் நம்பர் 90 இன்டர்ஹேலஜன் காம்பவுண்டை கண்டினியூ பார்க்குறோம், அதோட ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்டும் பார்க்குறோம். எப்போதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் ஆட்டம் வில் பி லார்ஜர் ஒன், எப்போதுமே சென்ட்ரலில் இருக்கிறது ரொம்ப லார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் டூ ஹேலஜன், டூ காம்பவுண்டில் மட்டும் இன்டர் ஹேலஜன் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர் ஹேலஜனுங்கிறது ரெண்டுமே ஹேலஜனாக தான் இருக்கணும். அப்படி ஃபார்ம் ஆகுறது எப்படி இருக்கும், நாட் மோர் தென் டூ ஹேலஜன், ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு மேலேனா என்ன சார் கண்டிஷன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குளோரின், ஒரு ஃப்ளோரின், ஒரு குளோரின், மூணு ஃப்ளோரின் இருக்கலாம், ஆனால் அந்த ஹேலஜனுங்கிறது ரெண்டு தான் இருக்கணும். எண்ணிக்கை வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஹேலஜன் ரெண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளூரின் கேனாட் ஆக்ட் அஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பீயிங் த ஸ்மாலஸ்ட் ஒன், ஃப்ளூரின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக ஆக்ட் பண்ண முடியாது, அந்த கண்டிஷன் 3. ஃபோர்த்து கண்டிஷன் பாருங்கள், டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித் ஸ்மால் சைஸ் ஃப்ளூரின் ஹெல்ப் தி சென்ட்ரல் ஆட்டம் அட்டைன் ஹை கோஆர்டினேஷன் நம்பர். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும், அது ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ ஃப்ளூரினுடைய கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, ஹை கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளூரின் பாண்டட் வித் நெய்பரிங் ஆட்டம்ஸ், அதோட நெய்பர் எதோட ரியாக்ட் பண்ணுதோ அதில் எவ்வளவு மேக்ஸிமம் பாண்டு ஃபார்ம் பண்ணுற கேப்பபிலிட்டியை சொல்கிறதான் ஹை கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட்டை பாருங்கள், தே கேன் அண்டர்கோ ஆட்டோ அயனிசேஷன், அயோடின் குளோரைடை பாருங்கள், ஆட்டோ அயனிசேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகி அயோடின் அயானியும் அயோடின் டைக்ளோரைடு அயானியும் ஃபார்ம் பண்ணும். அயோடின் ட்ரைக்ளோரைடு, அயோடின் டைக்ளோரைடு அயானியும் அயோடின் டெட்ராக்ளோரைடு அயானியும் ஃபார்ம் பண்ணும். இது எல்லாமே ஆட்டோ அயனிசேஷன், தானாகவே அயனியாக பிரியுது. ஃபிஃப்த் பாயிண்ட்டை பாருங்கள், தே ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வலிமையான ஆக்சினேட்டர் கரணியாக செயல்படுது.